வணக்கம் நண்பா அன்பர்கள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரும் கொண்டாடுறீங்களே, இந்த பிறந்த வாழ்த்துக்கள் ஜோல்மே நண்பா அன்பர்கள் அண்ட் பெருகலை தமிழர்கள். ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து என்ன ரிவ்யூ ரியாக்ஷன்னா, டாபிக்கு இந்தியன் டூ ட்ரைலர் நேற்று பார்த்தேன். ஆனால் நேற்று அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வீடியோ பண்ண முடியல, டியூ டு ஐ எம் வெரி டயர்ட். பட் ஆனால் ட்ரைலர் வந்துட்டு வேற லெவல், வேற ரகம் தான். நம்ம அனிருத் மாமா வந்து செம்மையாக சாங் போட்டுக்காரு, அப்படியே சிக்கலாக இருக்குது, வேற லெவல். இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன வேணுமோ அந்த வைப், அந்த சூட் அப்படியே கேட்கும்போது பி பேக் இந்தியான்னு சம்திங் எதுவும் வந்துச்சு. எனக்கு அது ப்ரொனன்சியேஷன் பண்ணல. நம்ம சேனாதிபதி, நம்ம ஆண்டவர், உலக நாயகன் ஆண்டவர் கமல்ஹாசன் சார் வந்தும் அவர் ஆக்டிங் எப்போவுமே இப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த லெவலில் மனுஷன் வேற லெவலில் வேலை செஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து ஏஜ் ஃபேக்டர் கூட கேட்டாங்க, ஏன்னா 1918 அதுக்கு வந்து அந்த வர்ண கலரை தெரிஞ்சுக்கோ, அந்த காலத்து மனுஷர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் கூட நிறைய இன்டர்வியூ கொடுத்தாங்க. ட்ரைலரில் வந்து அந்த சித்தார்த்தோட பேசுகிற போர்ஷன்ஸ் ஆகட்டும், பவானி கேரக்டர் ஆகட்டும், அங்கே ரகுல் பிரீத் சிங் வந்திருந்த ஆகட்டும், எல்லாமே வர லெவலில். அதில் நம்ம சேனாதிபதி கேரக்டர் காட்டும்போது, அந்த சைனீஸ் கேரக்டரில் காட்டுறது, அந்த வர்ணக்கலை இப்படி பண்ணுறது, அந்த இந்தியன் டூன்றதை போட்டு ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு சீன் சேஞ்ச் ஆகிறது, அன்டிங் டாக் வேணுன்றது, இது வந்து நான் என்னவோ நினச்சேன். அவர் ப்ராஸ்தெடிக் மேக்கப் போட்டிருப்பாங்க சித்தார்த்துக்கு, அவரே தான் கமல்ஹாசன் மாதிரி காட்டுறாங்க. ஆனால் கமல்ஹாசன் ஆக்சுவலாக, ஆனால் அது வந்து ஒரு 1980 இருந்தவருக்கு அது ஏஜ் ஃபேக்டர் ஆகட்டும், அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்தது ஆகட்டும், எல்லாம் பார்த்துட்டு வேற லெவல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. ஆஃப்டர் லாங் பேக் பெஸ்ட் மூவி கமல்ஹாசன் சார், அவர் ஏஜுக்கும் அவருக்கும் வேற லெவலுங்க. விக்ரம் கொடுத்தாரு, இப்போ கல்கி, சாரி நெக்ஸ்ட் நாளைக்கு போகிறது கல்கி, இந்தியன் டூ அதாக இருக்கும், தக் லைஃபும், அப்புறமா இன்னொரு ஃபிலிம் லைனப்பில் இருக்கு. மனுஷன் வேற லெவலில் செம்ம ஸ்பீடாக, யங் பிளட், எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாரு. அந்த ஏஜில் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது பெருசு, ஏன்னா அவர் ப்ராஸ்தெடிக் மேக்கப், அவருக்கு இருக்கிற காசுக்கு பணத்துக்கு உக்காந்து சாப்பிட்டா கூட ஆரமாக இருக்கும். ஆனால் ஃபிலம் பண்ணோம், நம்ம லைஃபே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தான் சொல்லிட்டு அவரோட அவரால் தான் நிறைய கிராஃபிக் ஆகட்டும், அந்த அடோபி வீடியோ எடிட்டிங்ஸ் எல்லாமே இந்த அப்போல்லாம் ரீலில் ஓடிஞ்சு, இந்த டிஜிட்டல் வந்து அவரோட மூலிமா தான். ஒரு டெக்னாலஜி வளருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு புளியார் சொல்லி அஸ்திவாரமே கமல்ஹாசன் சார் தான். மனுஷன் வேற லெவல், படத்தை மட்டும் பார்த்து ஆகணும், தேட்டரில் கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். ஏன்னா நாளைக்கு கல்கிக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்துட்டு, அதுலேயும் அவர் கேரக்டர் என்ன இருக்குது, அதில் வில்லன் எதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வேறு எனக்கு எதுவும் தெரியாமல், ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல், ஒரு அன்எக்ஸ்பெக்டேஷன், எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போய் படத்தை பார்க்க போகிறேன். ஆனஸ்ட் ரிவ்யூ ரியாக்ஷன் நாளைக்கு காலையில் கொடுப்பேன். இந்த படத்தில் வந்து ஓவராலாக சங்கர் சரோடது வேறு லெவலில், அவர் டைரக்ஷனு, கேமராமேனுக்கும் பேசுகிற மாதிரியே இல்லை, டைரக்ஷன் காட்டுறதாகட்டும், நம்ம அசுரன் நடிப்பு அரக்கன், நம்ம எஸ்ஜே சூர்யா சார் கூட இருக்காரு. இது என்ன கதை, எது கதைன்னு தெரியல. ஆனால் என்னோடய ராங் அசம்ஷன் ஒன்று மட்டும் பிரேக் ஆகிடுச்சு. பாஸ்தட்டிக் மேக்கப் போட்டு சித்தார்த்தை தான் கமல் மாதிரி காட்டிருப்பாங்க, ஆனால் கமல்ஹாசன் சார் உண்மையாக இருக்கிறாரு. நான் இது ஒரு பிளாட் ஹோல்னு நினச்சேன், பார்த்தா அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ட்ரைலர் வந்து ரேட்டிங்ஸ் எல்லாம் பேசவே கூடாது, அவ்வளோ சூப்பராக ஜென்யூனாக இருக்குது. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார், நிறைய பேர் சொல்கிறாங்க அனிமமாக, நான் இப்பவும் சொல்கிறேன், ஏஆர் ரஹ்மான் சார் வேறு, அனிருத்தே வேறு. என்றைக்காதாலும் அவர் தலை குரு, குரு தான், சிஷ்யம் சிஷ்யம் தான். ஸோ அவரோட இதுக்கு ஓகே, ஏஆர் ரஹ்மான் யாராக முடிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்ச, அந்த யாரா வேறு, அனிருத் யாரா வேறு. ஸோ என்றைக்குமே கம்பாரிஷனே வைக்காதீங்க, படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் தான் இருக்க போது, படம் வந்து பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கார்டு கலெக்ஷன் கண்டிப்பாக பண்ணே பண்ணும். டாக் வந்து வேறு லெவலில் போகும். இந்தியன் வந்து நேஷ்னல் அவார்டு வந்துச்சு, இந்த இந்தியன் டூ என்ன போகுதுன்னு தெரியல, ஆனால் இது ஒரு கமர்ஷியலாக இருக்கும், அவார்டிங் வர மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ, என்ன கேட்கக்கூடாது, ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு வேறு எதனா கருத்துக்கள் இல்லைப்பா, நீ பேசணும் சரி இல்லைப்பா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தயவு செஞ்சு இதை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். பை பை, சைனிங் அவுட்.